Dear students, this video we are watching 9th Maths, 3rd chapter, Algebra, exercise 3.12, sum number 3. See the question. 5 years ago, a man was 7 times as old as his son. 7 years ago, முன்னால ஒருத்தரோட வயசு எப்படி இருக்கு? அவருடைய பையனோட வயசை எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்? 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா அவரோட வயசு, அந்த அப்பாவோட வயசு கிடைச்சிரும். While 5 years hence, 5 வருஷம் கழிச்சு, ஹென்ஸ்னால் முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் கழிச்சு அவரோட வயசு எப்படி இருக்கு பாருங்கள். த மேன் வில் பி 4 times அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன்னு. 5 வருஷம் கழிச்சு அவருடைய வயசு எப்படி இருக்கு? அவருடைய பையனோட வயசை எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்? 4 times 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு ஏஜ் என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது ப்ரெசண்டில் அந்த மேனோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், அவருடைய சன்னோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 இயர்ஸ் அகோ, 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போது அவருக்கு வயசு எக்ஸு, 5 வருஷத்துக்கு முன்னாலன்னா இந்த எக்ஸிலேருந்து 5 குறையுமா? குறையாதா? 5 குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு வயசு வந்து 10, ஒருத்தருக்கு வயசு வந்து 10, 5 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு வயசு என்ன? 5 தானே. 10லேருந்து 5 கழிச்சு 5 தான். அதே மாதிரி இவருக்கு வயசு எக்ஸு, 5 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா இதுலேருந்து என்ன நமக்கு இது பண்ணோம்? கிவன் எக்ஸிலிருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம், 5 சப்ராக்ட் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அவருடைய பையனோட இதை எதை கொண்டு மல்டிப் பண்ணோம்? 7 கொண்டு மல்டிப் பண்ணோம், 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போது அவர் பையனோட வயசு ஒய். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னால்னா அந்த பையனுக்கு எவ்வளோ குறையும்? 5 வந்து குறையும், 5 இயர்ஸ் குறையும். இதை எதை கொண்டு மல்டிப் பண்ணோம்? 7 கொண்டு மல்டிபிள் பண்ணணும், சரியா? இப்போ பாருங்கள், இதை உள்ளே சிம்பிளை பண்ணிக்கலாமா? என்ன இது பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு, உள்ளே மல்டிப் பண்ணோம்னா 7y-35. இப்போது எக்ஸு ப்ளஸ் 7y ரைட்ஸை கொண்டு வந்தோம்னா -7y இஸ் ஈக்குவல் டு -35. -5 ரைட்ஸை கொண்டு வந்தோம்னா +5. ஸோ எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு -30. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கடுத்தது அடுத்த கண்டிஷன் பாருங்கள். வைல் 5 இயர்ஸ் ஹென்ஸ், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5 வருஷத்துக்கு கழிச்சு அடுத்த 5 வருஷம். இப்போது அவருக்கு வயசு எக்ஸு, 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா, 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதாவது இப்போ அவனுக்கு வயசு 10, இப்போ 5 வருஷம் கழிச்சுன்னா 15 வயசு ஆகும் இல்லையா? அப்போ என்ன செய்வோம்? ப்ரெசன்ட் ஏஜ் கூட 5 ஆட் பண்ணுவோம். 5 வருஷம் கழிச்சுன்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸு, இது கூட எவ்வளோ ஆட் பண்ணோம்? 5 ஆட் பண்ணோம். இப்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு பாருங்கள். த மேன் வில் பி 4 times அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன்னு. சன்னோட ஏஜை எதை கொண்டு மல்டிபிள் பண்ணோம்? 4 கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரோட ஏஜ் கிடச்சிரும்? அந்த மேனோட ஏஜ் கிடச்சிரும். சரி, ப்ரெசண்டில் அந்த பையனோட ஏஜ் எவ்வளவு? ஒய். 5 வருஷம் கழிஞ்சிருச்சு, அப்போ என்ன செய்யணும்? அந்த ஒய் கூடையும் ஒரு 5 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி எத்தனை டைம்ஸு? 4 times. ஸோ 4 கொண்டு மல்டிபிள் பண்ணணும், சரியா? இப்போ இது சிம்பிளை பண்ணிக்கலாமா? இது சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 4 5 20. நவ் எக்ஸ் மைனஸ் 4y, எக்ஸ் மைனஸ் 4y ப்ளஸ் 4y லெஃப்ட் சைடு கொண்டு வரும், -4y இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 5 ரைட் சைடு கொண்டு வந்தோம், -5. ஸோ எக்ஸு மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 15. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் ஒய் கிடச்சிரும். எக்ஸுன்றது அப்பாவோட ஏஜ், ஒய்ன்றது சன்னோட ஏஜ். இப்போ சால்வ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கேயும் எக்ஸாக இருக்குது, இங்கேயும் எக்ஸாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? எலிமினேட் ஆயிரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுவோம். என்ன இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்? எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு -30. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுமா? சேம் சைனாக இருக்குது, எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல். -7y ப்ளஸ் 4y டிஃபரன்ஸ் ஆகினா சப்ராக்ட் பண்ணால் 3y. என்ன 3y? -3y இஸ் ஈக்குவல் டு -30 -15. சேம் சைனை ஆட் பண்ணால் 45. என்ன 45? -45. ஸோ
y equal to minus 45 by minus 3. Minus 3 இங்கே வந்து divide ஆயிரும். So minus minus cancel. 1 3 is 3. 15 3 is 45. So y ஓட value 15. அப்போ y என்றது யாரு? பையன். சன் இல்லையா? அப்போ சன்னோட ஏஜ் 15 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ் பண்ணோம்? 1 இல்லை 2 எதுனாலும் சப்ஸ் பண்ணலாம். சப்ஸ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும்? x கிடச்சிரும். சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 15 இன் செகண்டில் சப்ஸ் பண்ணுமா? செகண்டில் சப்ஸ் பண்ண போகிறோம். இங்கே x இருக்குது. ஸோ x அப்படியே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே வந்துடும். y ஒய்யோட வேல்யூ என்னது? 15 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு? 15 இருக்குது. ஓகேவா? x 415 60 ஈக்குவல் டு 15. ஸோ x ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 60. ஸோ x ஈக்குவல் டு 75. ஸோ எக்ஸ்ன்றது யார்? மேன் இல்லையா? தர்ஃபோர் த மேன் ஏஜ் வந்து 75. ஹிஸ் அவருடைய சன் ஏஜ் இஸ் இந்த ஒய் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 15. ஓகேவா? ஸோ அப்பாவோட ஏஜ் 75, அவரோட சன்னோட ஏஜ் 15. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.